முக்கிய செய்தி. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தற்போது முதலமைச்சரை சந்தித்து வருகிறார். தொடர்ந்து விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார். முதலமைச்சருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அவருடைய இல்லத்திலே அவரை சந்தித்து நிதியமைச்சர் தற்போது பேசி வருவதாக தற்போது உறுதியான தகவல் கிடைத்திருக்கின்றது. இந்த சந்திப்பு குறித்து பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே அமைச்சர் பிடிஆர் அவர்கள் பேசியதாக வெளியாகி இருக்கக்கூடிய அந்த ஆடியோ என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையிலே முதலமைச்சருடனான நிதியமைச்சரின் இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. காரணம், நாளைய தினம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்கள் மாற்றங்கள் இருக்கலாம் எனவும் பல இடங்களிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே சமூக வலைதளங்கள் கூட பலரும் இது தொடர்பாக கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் நிதியமைச்சர் முதலமைச்சரை சந்தித்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக, அதாவது கடந்த ஏப்ரல் 19 பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த ஆடியோவில் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் யாரோ ஒரு நபரிடம் பேசுவது போன்ற அந்த குரல் ஆடியோவானது வெளியிடப்பட்டிருந்தது. ஆனாலும் நிதியமைச்சர் அந்த ஆடியோ அதில் இருக்கக்கூடிய குரல் என்பது தன்னுடையது அல்ல என்று 100% முற்றாக மறுத்திருக்கிறார். இந்த நிலையிலே முதலமைச்சரை சந்தித்து அந்த ஆடியோ தொடர்பான விளக்கத்தை கொடுப்பதற்காக தற்போது அவர் சென்றிருப்பதாக பல்வேறு தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த சர்ச்சைகள் தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே முதல்வரை சந்திப்பதற்காக பலமுறை அவர் நேரம் கேட்கப்பட்டதாகவும், ஆனால் நேரம் கிடைக்கவில்லை என்றும், முதலமைச்சர் நாளைய தினம் அமைச்சரவை கூட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அதற்கு முன்னதாக நிதியமைச்சரை சந்தித்து அவரிடம் தற்போது அந்த ஆடியோ தொடர்பாக பேசப்பட்டு வருவதாகவும், அந்த ஆடியோவை யார் வெளியிட்டிருப்பார்கள், அதில் இருப்பது யாருடைய குரல், அல்லது நிதியமைச்சர் குறிப்பிடுவது போல இது வந்து தவறான ஆடியோ என்ற பட்சத்திலே அதனை யார் உருவாக்கினார்கள், அவர்கள் மீது என்ன மாதிரியான சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்தெல்லாம் பேசப்படுவதாக கூறப்படுகின்றது. கடந்த 19 வெளியிடப்பட்ட அந்த ஆடியோவை பொறுத்தவரையிலே ஏறத்தாழ 30,000 கோடி வரை சம்பாதித்து விட்டார்கள், அதனை மறைக்க முடியாமல் தற்போது பெரும் சிக்கலிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசுவது போல அந்த குரல் பதிவானது அமைந்திருக்கின்றது. அந்த ஆடியோ தொடர்பாக ஏற்கனவே நிதியமைச்சர் விளக்கம் கொடுத்திருந்தார். அதில், இது நேர்மையற்ற அரசியல் நபர்களால் மீண்டும் மீண்டும் பெரிதுபடுத்தப்படுகின்றது, மேலும் பாரம்பரிய ஊடகங்களாக இருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கக்கூடியவர்கள் இதுல இருக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மையை கண்டறிய வேண்டும், இது முழுக்க முழுக்க புனையப்பட்டது, எனக்கு எதிராக சதி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது என்றெல்லாம் நிதியமைச்சர் அந்த கருத்தினை தெரிவித்திருந்தார். அந்த முதல் ஆடியோவினுடைய தீவிரம் அடங்குவதற்குள்ளாகவே 2வது ஆடியோ, அதாவது ஏப்ரல் 25 மீண்டும் ஒரு ஆடியோவை பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருந்தார். அந்த 2வது ஆடியோவை பொறுத்தவரையிலே ஒரு நபர் ஒரு பதவி என்ற கொள்கை நான் அரசியலுக்கு வந்த நாள் முதலே ஆதரவளித்து வருகின்றேன். பாஜகவிடம் எனக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்றால் அது இதுதான். கட்சியையும் மக்களையும் பார்த்து கொள்ளும் பொறுப்புகள் பிரிந்திருக்க வேண்டும். ஒரே நபர் கட்சியையும் ஆட்சியையும் பார்க்கக்கூடிய நிகழ்வு என்பது அது ஆட்சிக்கும் நல்லதல்ல கட்சிக்கும் நல்லதல்ல என்ற ரீதியிலே நிதியமைச்சர் பேசக்கூடிய வகையிலே அந்த ஆடியோவானது அமைந்திருந்தது. மேலும் ஆங்கிலத்திலும் பல இடங்களில் அவர் பேசியிருப்பார். தே ஆர் டேக்கிங் த பல்க் ஆஃப் த ஸ்பாயில்ஸ் என்றெல்லாம் பல்வேறு வாசகங்களை குறிப்பிட்டு அவர் பேசியிருந்தார். எனவே அந்த ஆடியோ தொடர்பாகவும் மீண்டும் நிதியமைச்சர் 2வது முறையாக விளக்கம் கொடுத்திருந்தார். அதில், ஆடியோவில் இருக்கக்கூடிய எந்த செய்தியும் எந்த ஒரு தனிப்பட்ட நபரிடமோ தொலைபேசி உரையாடலிலோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ நான் கூறவில்லை. நான் அரசியலுக்கு வந்த நாள் முதல் முதலமைச்சருடைய குடும்பம் எனக்கு வழிகாட்டியாகவும் நல்ல ஆலோசகர்களாகவும் இருந்து வருகிறார்கள் என்றெல்லாம் அவர் கூறியிருந்தார். என் மீது களங்கம் சுமத்தவே இது போன்ற ஜோடிக்கப்பட்ட ஆடியோக்கள் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்படுகின்றன என்று நிதியமைச்சர் தெரிவித்திருந்தார். எனவே இந்த ஆடியோக்கள் அரசியலிலே பெரும் புயலை உருவாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தற்போது நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தற்போது முதலமைச்சரை அவருடைய இல்லத்திலே சந்தித்திருக்கின்றார். ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய இல்லத்திலே சுமார் 15 மேலாக சந்தித்து பேசி வருவதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. நாளை அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதியமைச்சர் முதலமைச்சரை சந்தித்து விளக்கம் அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது.